வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. ஸோ லைவ் வந்திருக்க எல்லாருக்கும் வந்து வணக்கம், ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வந்துட்டோம், ஒரு 30 seconds நம்ம வெயிட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டோம். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, ஒன் செகண்ட் வந்து வந்திருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து வணக்கம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இங்கிலீஷ் மேத் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் லைவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கேட்டதுனால உங்களுக்காக தான் இந்த இங்கிலீஷ் லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அண்ட் இப்போது நம்ம வந்து 10th 7th லெசன்லேருந்து பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட் டே, ஒரு இந்த லெசன்லேருந்து ஒரு பெஸ்ட்டு 10 questions எடுத்திருக்கோம், சரிங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் எடுத்திருக்கோம், அதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். அண்டு ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் ஒரு 30 seconds அந்த மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி உங்களோட கோஆப்ரேஷன், எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்கள் கொஷின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், ஆல் தி பெஸ்ட். அண்ட் இப்போது நம்ம டெஸ்ட்குள்ளே பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஷின். நல்லா பொறுமையாக நிதானமாக ரீட் பண்ணுங்கள், டைம் இருக்குது, நல்லா ரீட் பண்ணி கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ 30 seconds இருக்குது, நல்லா பொறுமையாக பதட்டப்பம் இல்லாமல் ரிலாக்ஸாக பண்ணுங்கள், சரிங்களா? சரி, ஓகே, நல்லா ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ இப்போ பண்ணலாம். இப்போ இந்த கொஷினுக்கான ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆன்சர் பி தான் கரெக்ட், ஓகேங்களா? ஸோ எதனால் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த சாந்தால் பர்கானா டெனன்சி ஆக்ட் இருக்குது பார்த்துக்கிட்டிங்களா, அந்த ஆக்டை வந்து 1855 தான் பாஸ் பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ 1856 கிடையாது, 1855 தான் வந்து பாஸ் பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ செகண்ட் கொஷின் வருது. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நல்லா ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம வந்து செகண்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். க்வெஸ்சன்ஸ் நல்லா நிதானமாக படிங்க, பெருசாக இருக்குன்னா கொஞ்சம் நான் உங்களுக்கு 40 seconds கூட டைம் தரேன், க்வெஸ்சன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நெக்ஸ்ட் இப்போ அந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் பார்க்கலாம். இப்போ இந்த க்வெஸ்சனோட ஆன்சர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சாந்தால் ஹூல், ஓகேங்களா? ஸோ இப்போனா இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா, சாந்தால் ஹூல், சாந்தால் பீப்புள்ஸ் மேலே தான் போட்டிருப்பாங்க. அண்டு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 1855 அந்த ரெபிலியன்ஸ் வந்து சமிந்தார்ஸ் அண்ட் மகாஜன்ஸ் பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக அவங்க வந்து ரெபிலியன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ தேர்ட் க்வெஸ்சன் கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் கீழே இருக்கும், இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இது ஆப்ஷன் ஏ, நல்லா பார்த்துக்கோங்க, ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குது, இது கொஞ்சம் டைப்பிங் ஸ்பேஸ் தப்பாக இருக்கிறதுனால ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? ஸோ பார்த்துட்டிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருப்பீங்க, அண்ட் இப்போ வந்து ரிமைனிங் 3 statements. ஸோ அந்த 4 statements எது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அது வந்து இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? ஸோ நான் க்வெஸ்சன் மேலே இருக்கிறதுனால உங்களுக்கு நான் வந்து இது சொல்லிடுறேன், இது மட்டும் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு, பட் நீங்கள் வந்து நிதானமாக அது கரெக்டாக இன்கரெக்டான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு படிங்க, ஓகேங்களா? ஸோ திரும்பவும் ஆப்ஷன் ஏ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ரிமைனிங் 3 statements. ஸோ இது இந்த க்வெஸ்சன் பட்டு ஒரு 10 seconds டைம் எடுத்துக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால அப்படி பார்க்கலாம். சரி, ஓகே, இப்போது நம்ம இந்த தேர்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் பார்க்கலாம். தேர்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் எது கரெக்டான ஆன்சர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆப்ஷன் பி, ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ட்ரைபல் ரெபிலியன்ஸ் எந்த ஏரியா, உலுகுலான் ரெபிலியன்றவங்க வந்து சிங் பூமில் இருக்க மாட்டாங்க, அவங்க வந்து ராஞ்சி, ஓகேங்களா? ஸோ ராஞ்சியிலேருந்து தான் அவங்க வந்திருப்பாங்க, சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து இதை வந்து இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட், மீதி இருக்க 3 statements கரெக்டான ஸ்டேட்மெண்ட், சரிங்களா? ஸோ இப்போ ஃபோர்த் க்வெஸ்சன் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ க்வெஸ்சன் நல்லா நிதானமாக படிங்க.
டைம் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கோஆப்ரேட் பண்ணுங்க, பண்ணிட்டு வரீங்க சரிங்களா, சூப்பர் ஆன்சர் நல்லா பண்ணுறீங்க. அண்டு ஓகே, ஸோ இப்போ அந்த ஃபோர்த் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் பார்க்கலாம். இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் சி 1 and 3 மட்டும்தான் கரெக்டு, செகண்ட் ஒன் வந்து தப்பு. ஓகேங்களா, ஸோ என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் ஒன்ல இந்த இந்தியன் கவர்மெண்ட் ஆக்டை வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் எப்போ அடாப்ட் பண்ணியிருப்பாங்கன்னா November 1858 தான் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ செப்டம்பர் கிடையாது, November 1858 தான் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் இந்தியன் கவர்மெண்ட் ஆக்டை வந்து அடாப்ட் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ அது ஒன்று தான் இந்த ஃபோர்த் க்வெஸ்சனில் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ ரிமைனிங் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கரெக்ட், அதனால் 1 and 3 ஓன்லி கரெக்ட் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் இந்த க்வெஸ்சனு, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. கீழே வந்து நான் ஆப்ஷன்ஸ் தனியாக காமிக்கிறேன் சரிங்களா. ஸோ க்வெஸ்சன் நல்லா பார்த்துக்கோங்க, பார்த்துட்டிங்களா. ஸோ ஆப்ஷன் பார்த்துக்கோங்க, ஆப்ஷன் கீழே ஏதோ காமிக்கிறேன். க்வெஸ்சன் நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ க்வெஸ்சன் இப்போ தான் இருக்கும், அதுக்கான ஆன்சர் பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்டாக பார்த்துக்கிட்டீங்க, ஆப்ஷன் செக் பண்ணிக்கிட்டீங்களா, ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா க்வெஸ்சன் இருக்குது, இன்னொரு வாட்டி காமிக்கிறேன். இன்னொரு 10 seconds கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க, நான் பேஜ் கொஞ்சம் பிரியறதுனால ஸ்ப்ளிட் ஆகிறதுனால இந்த கொஞ்சம் வருது. சரி ஓகே, இப்போ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் பார்க்கலாம். மேட்ச் எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3-1, 4-2, ஆப்ஷன் டி தான் வந்து இந்த மேட்ச்க்கான கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, ஸோ 3-1, 4-2 தான் இந்த மேட்ச்க்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, சூப்பர். நம்ம 6th க்வெஸ்சன் பார்க்கலாம். ஓகே சூப்பர், அது வந்து ஒரு அப்ரோப்ரியேட் பர்சனை பற்றி சரிங்களா. ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுங்க, பரவாயில்ல. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அட்டன் பண்ணுறீங்க, இதே மாதிரி கண்டினியூ பண்ணால் நம்ம வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம் க்வெஸ்சன்ஸில். ஓகேங்களா, சரி சூப்பர், ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஆன்சர் பண்ணுறீங்க. ஓகே இப்போ இந்த 6th க்வெஸ்சனுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லார்ட் கர்சன். ஓகேங்களா, ஸோ லார்ட் கர்சன் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ அவர் தான் வந்து 1899 வைஸ்ராயா அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டை பற்றி அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து அட்டானமியாக சேஞ்ச் பண்ணியிருப்பார். ஸோ 1904 பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட்லாம் போட்டிருப்பார், அண்டு ப்ரெஸ்ஸுக்கு அகெயின்ஸ்டாக அவர் கொஞ்சம் செயல்பட்டிருப்பார். ஓகேங்களா, ஸோ அதனால தான் அவர் அந்த லார்ட் கர்சன் தான் அது சரிங்களா. ஸோ லோக்கல் செல் கவர்மெண்ட் பார்த்துட்டு ஜஸ்ட் அப்படியே ஆப்ஷன் லார்ட் ரிப்பன் அந்த மாதிரிலாம் போட்டுறாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக ஆன்சர் பண்ண எல்லாருக்கும் சூப்பர். அண்ட் ஓகே, இப்போ நம்ம வந்து 7th க்வெஸ்சன் பார்க்கலாம். ஓகேங்களா, சரி ஓகே, நல்லா ரீட் பண்ணுவேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுங்க சரிங்களா. தெரிஞ்ச க்வெஸ்சன் சொல்லிட்டு பதட்டத்தில் கொஞ்சம் தப்பாக போட்டுறாதீங்க. சரி ஓகே, இப்போது இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேங்களா, ஸோ எதனால் ஆப்ஷன் பி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆனி பெசன்ட் டிசைடட் டு ஸ்டார்ட் த ஹோம் ரூல் லீக் வித் த சப்போர்ட் ஆஃப் காங்கிரஸ்னுக்கு இருக்குது, கண்டிப்பாக கிடையாது. அன்னி பெசன்ட் வந்து அவங்க தனியாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ வித்தவுட் த சப்போர்ட் ஆஃப் தி காங்கிரஸ் அன்னி பெசன்ட் வந்து தனியாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எப்போன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா September 1916 இந்த ஹோம் ரூல் லீக்கை காங்கிரஸோட சப்போர்ட் இல்லாமல் அன்னி பெசன்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. திலக் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏப்ரல் 1916 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, ஸோ அதனால் செகண்ட் ஒன் கரெக்டாக இது வந்து அவங்க அயர்லாண்டில் நடந்திருக்கும் அந்த பிரின்சிபல்ஸை தான் வந்து நம்ம இந்தியன் ஹோம் ரூல் லீக் மூமெண்ட்லேயும் கொண்டு செட்டப் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அப்போனா ஆன்சர் 2-1 கரெக்ட் சரிங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 8th க்வெஸ்சன். ஸோ இதுவும் கொஞ்சம் பேஜ் ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட்டு க்வெஸ்சன் படிங்க, ஆப்ஷன் காமிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் நான் படிக்கிறேன்.
சூப்பர். ஆப்ஷன் சி பார்த்துக்கிட்டிங்கன்னா போத் ஏ அண்ட் பி, ஆப்ஷன் டி பார்த்துக்கிட்டிங்கன்னா நன் ஆஃப் தி அபவ். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி வந்து ஏ அண்ட் பி, ஆப்ஷன் டி வந்து நன் ஆஃப் தி அபவ். ஓகேவா? ஸோ இப்போ கொஷின் பாருங்கள். இது கொஷின் கொஞ்சம் சின்னது தான், ரொம்ப டைம் எடுக்காமல் எடுக்காது. ஓகே சரி. ஓகே ஸோ இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர், எயித் கொஷினுக்கான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் சி, போத் ஏ அண்ட் பி. ஓகேங்களா? ஸோ எதனால் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த நீல் தர்பன் அப்படின்றது வந்து தினபந்து மித்ரா அவரோட ஒரு பிளே. அதோட இங்கிலீஷ் நேம் என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா மிரர் ஆஃப் தி இண்டிகோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போனா இந்த நீல் தர்பன் அண்ட் மிரர் ஆஃப் தி இண்டிகோ ரெண்டுமே சேம் தான். ஓகேங்களா? ஸோ அதோட நேம் தான் வந்து இங்கிலீஷில் அண்ட் பெங்காலியில் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஷின், நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஸோ இப்போ நைன்த் கொஷின் இது. ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஆன்சர் பண்ணுறீங்க, சூப்பர். கரெக்டான ஆன்சர் பண்ணுறாங்க எல்லாருக்கும், ஒரு சூப்பர் சூப்பர் குட். ஓகே இப்போ நைன்த் கொஷின் பாருங்கள். ஓகே கொஷின் படிச்சிருப்பீங்க, ஆன்சர் பார்க்கலாமா? ஓகே இப்போ இதுக்கான ஆன்சர் எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன்சர் ஏ தான். ஓகேங்களா? ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ரெண்டுமே கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. ஸோ இந்த டூடுமியான்றவர் வந்து லேண்ட் பிலாங்ஸ் டு காட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். ஸோ எதனால் இப்படி சொல்லியிருப்பார்னா இந்த டிவைன் லா கீழே இது எல்லாமே வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். ஸோ என்னென்னா கலெக்டிங் ரெண்ட் ஆர் லிவிங் டாக்ஸஸ் லேண்ட் மேலே டேக்ஸ் வாங்குறது இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். ஸோ இந்த போத் ஏ அண்ட் ஆர் ரெண்டுமே கரெக்டு அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தோம் பார்க்கலாமா? ஸோ இன்னைக்கான லாஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஓகே இது கொஞ்சம் ஈஸியான கொஷின் தான், எல்லோரும் அட்டன் பண்ணுவீங்க, சூப்பர். ஓகே இப்போ நம்ம இன்றைக்கான ஆன்சர் எதுன்னு பார்த்துக்கலாம்னா இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹஜி ஷரியத்துல்லா. ஓகேங்களா? ஸோ ஹஜி ஷரியத்துல்லா. ஓகேங்களா? ஸோ இந்த ஹஜி ஷரியத்துல்லா அப்படின்றவர் தான் ஃபராசி மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? ஸோ எங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் பெங்காலில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் பெங்காலில் ஃபராசி மூமெண்ட்டை யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஹஜி ஷரயத்துல்லா அப்படின்றவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நிறைய பேர் நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக கோஆப்ரேட் பண்ணால் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஷின்ஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் இதே மாதிரி நம்ம நாளைக்கு அடுத்த லைவ் டெஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.